வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக சைனஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது எல்லாருக்கும் நார்மல் சளி பிடிக்கிறதுதானே ஒரு தும்பல் வரக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சைனஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சைனஸ்னால அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மூக்கொழுகும், கண்களில் ஒரு சிலருக்கு அரிப்பு ஏற்படும், தலை பாரம் இருக்கும், குறிப்பாக கொஞ்சம் ஏஜான லேடிஸ்க்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்னீஸ் பண்ணாலே யூரின் ட்ரிப் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஒரு இன்கன்வீனியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிசீஸாக இருக்குது. இது சைனஸ்னால சளி மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு கூட உங்களுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைனஸ்க்காக பல முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த சைனஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஒரே தீர்வா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணால் குணமாயிடுமா, இல்லைனா நேச்சுரல் மெத்தடில் உங்களால் க்ளீன் பண்ண முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பீனிசம், நீர்க்கோவை, மூக்கு நீர் பாய்தல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த சைனசைட்டிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின் இருக்கும்போது உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறது. இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லை அந்த வந்து பாலிப் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து நேசல் ஸ்ப்ரேயை வந்து யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அப்பப்போ நமக்கு சப்ரஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அது தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரானிக் கண்டிஷன்ஸ், நாட்பட்ட நோய்களாக வந்து போய் அதை தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள், நுரையீரல் இதெல்லாம் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நமக்கு நம்ம முகத்தில் வந்து சைனஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காற்று அறைகள் வந்து நமக்கு இருக்குது, அதாவது நான்கு ஜோடிகள் காற்று அறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முகப்பகுதிகளில் நமக்கு வந்து இருக்குது. அந்த காற்று அறைகளை தான் நம்ம வந்து சைனஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த காற்று அறைகளில் நார்மலாக ஏர் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், இப்போ வந்து டஸ்ட்டோ இல்லை வந்து ஏதாவது பொல்யூஷன் வந்து உள்ளே போகிறது, இல்லை எனி வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து உள்ளே போகிறது, அப்புறம் நார்மலாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா கூட அது கூட நம்ம இன்ஹெல் பண்ணுறோம். நமக்கு உடலுக்கு ஒவ்வாத அந்த பொருள் வந்து நமக்கு உள்ளே வந்து இன்ஹெல் ஆகி அந்த சைனஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு வந்து தங்கி அங்கே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய வீக்கங்களை வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து நமக்கு வந்து உருவாக்கி கோழைகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நமக்கு இந்த சைனஸ் கேவிட்டியில் ஏர் மட்டும் இல்லாமல் நமக்கு வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி வீக்கமாகி நமக்கு கோழைகளை வந்து உருவாக்குறது தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பொதுவாக இந்த காற்று அறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நான்கு ஜோடிகளாக இருக்குது, ஃபோர் பேர்ஸ் ஆஃப் அந்த சைனஸ் கேவிட்டி வந்து இருக்குதுன்னு பார்த்தோம். அது பெரும்பாலும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கண்களை சுற்றி தான் அந்த காற்று அறைகள் வந்து இருக்குது. இப்போ கண்ணுக்கு மேலே எபோவ், அதாவது நமக்கு கண்ணுக்கு மேற்புறத்தில், நமக்கு கண்ணுக்கு கீழே, ரெண்டு கண்களுக்கும் நடுவில், அதுக்கப்புறம் கண்ணுக்கு பின்னாடி இந்த பிஹைண்டில், நமக்கு இந்த மாதிரி நாலு விதமாக இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே வந்து இந்த காற்று அறைகள் வந்து இருக்குது. அதனால தான் இப்போ சைனசைட்டிஸ் அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு அறிகுறிகளாக இப்போ வந்து தும்மல் ஏற்படுறது, வலிகள் ஏற்படுறது, வீக்கங்கள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த சைனஸ் கேவிட்டியில் நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு உள்ள இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள், கோழைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பீனிசம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து கபம் அப்படின்னு வந்து நினைக்கும், அதாவது கோல்டு ஆகும்போது இப்போ மழைக்காலங்களில், குளிர்காலங்களில், பனிக்காலங்களில் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி ஹீட், உடலில் வந்து உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அதோட கபம் சார்ந்த விஷயங்கள், குளிர்ச்சியான விஷயங்கள், இப்போ மழையில் வந்து நனைகிறதுனாலையோ இல்லை பனியில் வந்து இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து சில் வாட்டர் வந்து எடுத்துக்கிறது இல்லை வந்து குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாமே நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள், குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுது நமக்கு இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைனஸ் நோய் வந்து நமக்கு வந்து உருவாகுது. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆரம்ப கட்டத்தில் நார்மலாக ஒரு காமன் கோல்டு மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாச மண்டலம், அதாவது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அப்பர் அண்ட் லோயர் ரெண்டு விதமாக வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். அதில் மேலே உள்ள அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த சுவாச மண்டலத்தில் மேலே உள்ள சுவாச மண்டலத்தில் தான் நமக்கு இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீனிச நோய்கள் வந்து நமக்கு உருவாகுது. அப்போது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸு, நமக்கு ஒவ்வாமையான பொருட்கள், இதெல்லாமே நமக்கு நேசல் வழியாக உள்ள இன்ஹல் ஆகி அங்கே போய் வந்து தேங்கி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடுது. இந்த அப்பர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு காமன் கோல்டு நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நாட்பட்டு போச்சு அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அக்யூட் சைனசைட்டிஸாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. அதுவும் வந்து ஒரு 8 weeks அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து போகுது. அப்பையும் சரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து க்ரானிக்காக நமக்கு வந்து உடலில் வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிங்க அப்படின்னா எப்பொழுதுமே வந்து எனக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவு, வருடம் முழுவதுமே வந்து தொந்தரவுகள் வந்து இருக்குது, எப்பொழுதுமே வந்து மூக்குலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது, தும்மல் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ்க்கான அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பேசிக்காக வந்து எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நமக்கு உடலில் வந்து பித்தம் வந்து அதிகமாகிறது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு லோ இம்யூனிட்டி, ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயே நமக்கு இந்த சைனசைட்டிஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த சைனசைட்டிஸ் தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் கோழைகள் எல்லாமே வந்து சேர்ந்து நம்முடைய மூக்கு தண்டுவட பகுதிகள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேசல் பாலிப் அப்படிங்கிற நமக்கு மூக்கு பகுதிகளில் மூக்கு தண்டுவட பகுதிகளில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வந்து ஏற்பட்டு உள்ளே வந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடுது. நேசல் பாலிப் கண்டிஷன்ஸையும் நமக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். இந்த சைனசைட்டிஸ் வந்து இப்போ சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் கவனிக்காமல் விடும்போது நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது, அதை தொடர்ந்து நம்ம சரியாக வந்து கவனிக்காமல் விடும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா லோயர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நுரையீரல்லையும் பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தி விட்டு அதை தொடர்ந்து ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு போய் விடுது. இப்போ ஸ்டார்டிங்கில் சைனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி தலை பாரம் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த கண்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நீர் கோர்த்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுனால நமக்கு அந்த கண் காற்று அறைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கண்ணை சுற்றி நமக்கு வந்து ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு வந்து இருக்கும். முகம் முழுவதுமே வந்து அதைச்சி நமக்கு நார்மலாக வந்து கை வச்சு டச் பண்ணுறோம் அப்படின்னாவே முகம் முழுவதுமே நமக்கு வந்து வலிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தும்மல், அதாவது நார்மலாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து தும்மல் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றி விடும். அப்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு தும்மல், அதாவது ஒரு நாளைக்கே வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்தே கொஞ்சம் வெயில் வர வரலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 முறை 30 முறை 40 முறை கூட வந்து தொடர்ந்து அந்த தும்மல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த தும்மல், அந்த அடுக்கு தும்மலை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த மூக்கு பகுதிகளிலேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன்னிங் நோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சு நார்மலாக வாட்டரில் வந்து கை வச்சாலும் இல்லை தூங்கி எந்திரிச்சாலே இப்போ நார்மலாக வந்து க்ளோஸான ஒரு ரூம்லேருந்து வெளியில் டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தாங்க சில்லுன்னு அந்த காற்று பட்டுச்சு அப்படின்னாவே உடனே வந்து அந்த தும்மல் வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு அடுக்கு தும்மல் மாதிரி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த தும்மலோடு தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்கள்லேருந்து வந்து நீர் வடிகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு பக்கத்தில் நோஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு விதமான அரிப்பு மாதிரி நமக்கு இச்சிங் சென்சேஷன், கை வச்சு நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு போய்விடும். இது நாட்பட்டு போகும்போது நமக்கு இந்த நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் ஏற்பட்டு நமக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு சிரமத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்திவிடும். இன்னும் இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அறிகுறிகள், அதை தொடர்ந்து நமக்கு இன்னும் இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா இன்னும் பல அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்து க்ரானிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு போய் விட்டோம். அதை தொடர்ந்து நம்ம பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ரங்கநாதன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சேலம் பண்றேன். சேலம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்குதான் சுகர். உங்க வயசு சார்? வயசு 70 மேல ஆயிடுச்சு. சரி, ஓகே ஓகேப்பா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா, அம்மா, எனக்கு சுகர் இருக்குமா? சரி, சுகர் 10-12 வருஷமாவே சுகர் இருக்குது. சரிங்கப்பா. மெடிக்கல்ல வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். சரி, இங்க ஜிஹெச் போனா அந்த மாத்திரை வந்து வயிறு புண்ணாயிடுது. சரிங்க சார். அப்புறம் நான் இங்க வந்து இருக்கோம் மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன். சரிங்கய்யா. சுகர் வந்து அப்பப்போ ஏறிங்க.
சுகர் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. சரிங்கப்பா. அதுக்கு என்னமா பண்ணலாம் தான் நீங்க உங்க டிவியில பார்த்தேன். சரி, ஓகே, அதை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசுறேன். சரி, அதுக்கு என்ன என்னமா பண்ணலாம் சொல்லுங்க. எவ்வளவு அளவுகள் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இருக்குதுமா, 450 இருக்குதுமா. சரி, ஓகே. இப்ப மாத்திரைகள் மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க இல்ல இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுக்கிறீங்களா? அதுவும் போட்டுக்கிறேன், சுகர் அதிகமானாக்கா இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். சரி, ஓகேங்க சார். சரி, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வந்து க்ரானிக் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு டேப்லெட்ஸ் இன்சுலின்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வேரி ஆகும்போது நம்ம மருத்துவ முறைகள் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருப்போம். அப்பையும் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகலை, அது வந்து ஹையாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு வெளியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு அந்த கணையத்தோட ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே நமக்கு வந்து உடலில் வந்து நடக்காமல் அந்த மெட்டபாலிசம் வந்து நமக்கு நடக்காமல் இருக்கும். அப்படியே இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு உடலில் வந்து சுரந்தால் கூட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் பயன்படுத்தாமல் நம்ம உடல் வந்து இருக்கும்பொழுது நமக்கு சுகர் லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ எடுத்துக்கக்கூடிய உணவுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படி அப்படியே வந்து விழுங்கி எடுத்துக்கிறோம், அப்போ நமக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹையாக ஆரம்பிக்கும். பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எடுக்க எந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதை வந்து நல்லா சூ பண்ணி வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே நான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சுகர் வந்து சடனாக வந்து ரைஸ் ஆகிறது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, ரொம்ப அவசர அவசரமாக வந்து உணவுகள் எடுத்துக்கும் போது நமக்கு குவான்டிட்டியும் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் என்ன உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நல்லா வந்து இப்போ ஒரு முறை வந்து உணவு எடுக்கிறோம், ஒரு வாய் வந்து உணவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10-15 முறை வந்து நல்லா வந்து நம்மளுடைய உமிழ்நீரோட வந்து சவச்சு நம்ம வந்து உணவு எடுத்து அதுக்கப்புறம் விழுங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்லாவே வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஒரு நமக்கு ஒரு 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மவுத்துலேயே வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகி நமக்கு உள்ளே வந்து போகும்போது நமக்கு சடனாக வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் என்ன உணவுகள் எடுத்தீங்க அப்படின்னா கூட நல்லா சூ பண்ணி வந்து 3 வந்து உணவு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி இன்சுலின்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம், டேப்லெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்து அப்பயுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு சில டெஸ்டஸ்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ யூரினில் வந்து எந்த அளவுக்கு வந்து சுகர் அளவுகள் இருக்குது, அதே மாதிரி நமக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைட் பை சைடு வந்து மருந்துகள் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துடும்போது நம்ம மருத்துவ முறைகள் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70+ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க, இன்னும் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பிளட் டெஸ்ட்டு சுகர் அளவுகள் இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு எந்த அளவுகளில் இருக்குது, இப்போ எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக, எனக்காக. உங்க வயசு? வயசு 48. பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. தொந்தரவு இருக்குமா? அது இப்ப ஒரு 4 வருஷம். இப்போ தும்மல் இருக்கு, மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது, இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவு வந்து 4 வருடங்களா இருக்கு. ஆமா ஆமா, வீணு ஒரு தடவை சளி அதிகமாகவோ ஃபீவர் வந்து பிடிச்சிச்சு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் போய் நான் பார்த்தோம், அதுக்கப்புறம் இடையில சளி பிடிச்ச ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா தும்மல் அடிக்கடி வர ஆரம்பிச்சு, தும்மி சுட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் தான். இப்போ தொடர்ந்து நம்ம அதை பற்றி பேசலாமா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு 4 வருடமாக வந்துட்டு தும்பல் இருக்குது, சளி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, சைனஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ அதற்கான விளக்கம் கொடுங்க மேம். இப்போ 4 இயர்ஸாக வந்து அடிக்கடி வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, தும்மல் வந்து இருக்குது, தலை பாரம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க.
இப்போ இந்த மாதிரி தும்மல் ஏற்படுறது சைனசைட்டிஸ் தொந்தரவுனால தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு தும்மல் தொந்தரவு வந்து ஏற்படும். இப்போ இந்த மாதிரி சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு நாள் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும் திரும்பவும் எனக்கு ரன்னிங் நோஸ் இருக்குது, தும்மல் வந்து ஏற்பட்டுறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம உள்ளே சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கான உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளையில் இரண்டு வேளை வந்து மாத்திரைகள் வந்து விட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு அறிகுறிகளாக நமக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு போக போக இன்னும் வந்து நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப வீட்டிலேருந்தே நம்ம எளிமையாக வந்து பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் எடுத்துக்கிறது, அதாவது ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் வந்து நொச்சி இலை வந்து போட்டுக்கலாம், அது கூட வந்து துளசி கற்பூரவல்லி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தோட விதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அப்பப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டீம் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உள்ளுக்கு மருத்துவ முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து சிற்றரத்தை, இது ரெண்டும் மட்டும் வந்து போதுமானது. இப்போ திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிற்றரத்தையும் சம அளவு அதே மாதிரி 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 2-3 முறை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து குழச்சி எடுத்துக்கோங்க. காலையில் 1 ஸ்பூன் நைட்டு 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-5 கிராம் வந்து எடுத்துக்கலாம். தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட ஸ்டீமும் இப்போ வேது பிடித்தல் முறையும் சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து முழுமையாக வந்து குறைய ஆரம்பிக்குமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இப்போ 4 வருடமாக தான் சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, 20 வருடங்களாக இருக்குது, 30 வருடங்களாக வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ஆல்ரெடி வந்து 2 முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வெளியில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரும சிகிச்சைகளும் வந்து சேர்த்து பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலளவுகளே ஒரு 3-6 மந்த்ஸில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து உள்ளே வந்து அந்த கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்து திரும்ப இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்கம்மா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் கார்த்திகேயன், சூத்துக்குடி இருந்து கால் பண்றேன். ஓகே கார்த்திகேயன், இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ ஒரு 3 மாசம் ரொம்ப சளி இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். இதுக்கு 3 மாசம் கொஞ்சம் சளி இருந்தாலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சார். சரிங்க சார். இது என்ன, நானும் அப்பப்போ பக்கத்துல போய் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு எதுவும் கேட்ட மாதிரி தெரியல, கொஞ்சம் நாளை இறக்கமா கொஞ்சம் இழைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிராப் செட் எல்லாம் வாங்கி குடிச்சு கொஞ்சம் மாத்திரம் எல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் பரவாயில்ல குண்டி போண்டா உங்களை பேசுறப்ப கூட கேண்டி போட்டு தான் பேசுறேன். ஓகே, எனக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு இந்த மாதிரி உயாம இந்த மாதிரி மூச்சு இழைச்சு இந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு இருமல் ஏற்படுதுங்களா, சளி வெளியேறுதுங்களா? சளி கொஞ்சம் வெளியே வருது. சரி, மூச்சு வெளியிட சிரமமா இருக்கா? சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ சொன்னீங்க வந்து சளி தொந்தரவுகள் வந்து 3 வருஷமா வந்து இருக்கு, இப்போ அடிக்கடி வந்து எனக்கு கொமட்டல் மாதிரி வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லங்ஸ்ல இருந்து சளி வந்து வெளியேறும்பொழுது இப்போ இருமல் வந்து ஏற்பட்டு சளி வந்து வெளியேறும்பொழுது ஒரு சில பேருக்கு வந்து அந்த நாசியா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு இன்டைஜஷன்ஸ் வந்து இருக்குது, எப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கோ, நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேஸ் வந்து நமக்கு
வாயு வந்து மேலெழும்பி நமக்கு நுரையீரல போய் வந்து நமக்கு அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு அந்த கொமட்டல் நாசியா கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஏற்படும். இப்போ லங்ஸில் வந்து நல்லா சளி வந்து அதிகமாக வந்து சேர்ந்துருக்கு, நுரையீரலில் வந்து கோழை வந்து நல்லா கோர்த்துட்ருக்கு. அது வெளியேற்றலை அப்படின்னா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ வந்து நமக்கு மூச்சு வெளிவிடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கும், எப்பொழுதுமே சளி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து வேது பிடிச்சிட்ருக்கேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஆவி பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஹாட் வாட்டரில் இப்போ நார்மலாக செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஓமம் வந்து ஒரு 50 கிராம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 100 ml வந்து கோகோனட் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் வந்து ஓமம் சேர்த்து நல்லா வந்து காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டு பூங்கற்புறம் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த தைலத்தை நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 7 drops போட்டு வேது பிடிச்சிட்டே வரலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஸ்டீம் எடுத்துகிட்டே வாங்க. அதே அந்த இப்போ அந்த தைலம் இப்போ கோகோனட் ஆயில் ஓமம் பூங்கற்புறம் சேர்ந்து அந்த தைலத்தை வந்து நல்லா செஸ்டில் நுரையீரல் பகுதிகளில் நமக்கு ஃப்ரண்ட்டில் முன்னாடி பின்னாடி முதுகு சைடில் இங்கெல்லாம் வந்து நல்லா வெது வெதுப்பாக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து இலகி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆடாதோட இலை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கிடச்சிது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ட்ரையாக வந்து கிடைக்கும். ஆடாதோட இலை நொச்சி இலை இது ரெண்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 இலை வந்து ஆடாதோட இலை வந்து போட்டுக்கலாம், நொச்சி இலை வந்து ஒரு 5 இலை. ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிடுங்க. அதாவது 200 ml அப்படிங்கிறது நாலில் ஒரு பங்காக நல்லா சுண்டி காய்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ml வந்து வடிகட்டிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் கலந்து நீங்கள் காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேலையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஆடாதோட நொச்சி இலை கஷாயம் வந்து எடுத்துக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளெல்லாம் நமக்கு இறுகி வெளிவராமல் உள்ளேயே வந்து தேங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வீசிங் மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறது. இந்த ஆடாதோட நொச்சி இலை கஷாயம் வந்து நீங்கள் தேன் கலந்து எடுத்துக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். மோஷன் வழியாகவும் அந்த கோழைகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சோம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணும்பொழுதே அந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் கூட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கோழைகள் ரொம்ப இருகுது அப்படின்னா நம்ம அந்த நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறும சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டு உள்ளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து கியூர் ஆகிடும். திரும்ப திரும்ப கோழைகள் சேராமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சைனஸ் பற்றி ஜென்ரலாக பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய நான் பழங்கள் எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சைனஸ் பேஷண்ட் நிச்சயமாக இந்த குளிர்ந்த உணவுகளை தவிர்க்கணும், சாப்பிடலாமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு எந்த தொடர்ந்து நமக்கு வந்திருக்கு, இம்யூனிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கா, இல்லை வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பித்தம் வந்து உடலில் அதிகமானதை தொடர்ந்து சைனசைட்டிஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம நாடி பரிசோதனை பண்ணும்போது பித்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம குளிர்ச்சியான கபமான விஷயங்கள் வந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கோழைகள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம குளிர்ச்சியான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் அந்த சைனசைட்டிஸ்க்கான தொந்தரவுகள் வந்து நம்ம அதிகமாகாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான பதில் கொடுத்தீங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.